நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றுள்ளீர்களா? காலை வேண்டாம், நீங்களும் மருத்துவராகலாம். குறைந்த செலவில் வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கலாம். ராயல் லெக்ஸ் இன்டர்நேஷனல் அகாடமி 9940111180. பெரும்பாலும் வந்து வாழ்க்கையில வாய்ப்புகளுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஷெட்யூல் போட்டு பிரிச்சு பிரிச்சு பாப்போம். இப்ப எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கும் போது ரொம்ப பேரானந்தமா இருக்குங்க ஐயா. சோ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிட்டேன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேனிகாவோட குழந்தைய வந்து படி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதி குணசேகர் என்ன சொல்றாருன்னா, என் வீட்டுக்குள்ள போய் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சா என் மதிப்பு மரியாதை என்ன ஆகுது? நீங்க எடுத்தது மெகா சீரியல் ஷூட்டிங். ஆமாண்டா, வெளியில எனக்கு மேரேஜ் ஆக போகுது. ஸோ கையல் மேல ஒரு வீண் பழி போட்டிருக்காங்க. என்னன்னா வந்து சூர்யா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை உள்ள கொண்டு வந்துட்டு கையலுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கொண்டு போயிட்டாங்க. இப்போ நேற்று எபிசோட்ல வந்து உண்மையை கண்டுபிடிச்சாரு எலில். இல்லடா, ஒரே குழப்பமா இருக்கேடா, யார் யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலடா. அதுக்கு முன்னாடி நிறைய நல்ல சீரியல்ஸ் நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஆமாங்கா, அதுல நீங்க வந்து ரொம்ப லைக் பண்ண சீரியல் அது நந்தினி. பாண்டவர் இல்லம் ஆயிரக்காலம் ஆனந்த சொந்தம் பாண்டவர் இல்லம் பத்து மணிக்கு அன்பேவா. சூப்பர் ப்ரோ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை smileytrips.com, the domestic and international tour expert. Download smileytrips.com app for all your travel needs. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் பிரீத்தி சுரை. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வைரல் பாய் விக்னேஷர் தான் வந்திருக்கேன். வா தமிழ வா நிகழ்ச்சியில் போய் பயங்கர வைரலான நம்மளோட விக்னேஷை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்க விக்னேஷ்? நல்லா இருக்கேன்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரே புன்னகை மயமாக வந்து அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ விக்னேஷ், லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குக்கா, சூப்பராக போயிட்டு இருக்குக்கா. எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கும் நினைக்கிற ஒரு பர்சன், அதனாலதான் ரொம்ப புன்னகையாக இருக்கேன். எஸ், நல்லா இருக்கு, பார்க்க அழகாகவும் இருக்கு. ஸோ விக்னேஷ் கிட்ட என்ன கேட்கணும்னா, விக்னேஷ் அவர்கள் வந்து பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படித்தவர்ன்றது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இயல்பாக போயிட்டு இருந்த வாழ்க்கையில் திடீர்னு நம்ம ஒரு நாள் வந்து இப்போ வந்து வைரல் கண்டென்ட் ஆகிட்டோம். எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ கூப்பிட்ருப்பாங்க கண்டிப்பாக, இங்கே நாங்களும் கூப்பிட்ருக்கோம். ஸோ இந்த திடீர் கவனம், திடீர் அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைச்சது எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. இப்போ பெரும்பாலும் வந்து வாழ்க்கையில் வாய்ப்புகளுக்காக எல்லோரும் காத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிட்டேன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான்க்கா, எல்லாருமே அந்த வாய்ப்புக்காக ரொம்ப ரொம்ப காத்துட்ருக்காங்க. ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. வெரி நைஸ், ரொம்ப பாசிட்டிவான பர்சன் நினைக்கிறேன். ஸோ விக்னேஷ் அவர்களுக்கு வந்து இப்போ வீட்டிலலாம் எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? ஏன்னா சும்மா ஒரு டாக் ஷோ போயிட்டு வந்தோம், சும்மா பேசுவோம், மேபி நம்ம பேசுறது நல்லா இருந்தால் டிவியில் காட்டுவாங்க, நான் எடிட் கூட பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பேசுனது ப்ரோமோலேருந்து எல்லாத்துலேயும் வந்து இப்போ எஃபி இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வைரலாக போகுது. வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? அப்பா அம்மா ஃபுல் சப்போர்ட்க்கா எனக்கு, என்னால் கண்டிப்பாக எல்லாமே முடியும். சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா ரொம்ப சப்போர்ட், நீ படித்து ஒரு ஆசிரியர் ஆகணும்னு சொல்லி சின்ன வயசுலேயே முடிவு பண்ணதுக்கா. உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணணும். இன்னைக்கு இந்த இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துட்டு கூட நான் என் அப்பாட்ட சொன்னேன், பயமாக இருக்குது, ரொம்ப தயக்கமாக இருக்குது அப்படின்னு. உனக்கு என்ன தோணும் அதை பண்ணு, நல்லதுன்னு சரிப்பு பண்ணு, கண்டிப்பாக விமர்சனங்கள் வந்துட்டே தான் இருக்கும், நல்லதை மட்டும் எடுத்துக்கோ, ஓடிட்டே இரு அப்படின்னு சொன்னார். அப்போ அம்மா வந்து தான் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. உண்மையே சொல்கிறேன், நல்ல நண்பர்கள் வந்து வாழ்க்கை நல்லா அமையும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எடுத்துக்காட்டேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து காலேஜ், என்னுடைய ஆசிரியர்கள் காலேஜ்லேருந்து ஸ்கூல் வந்து எல்லாரும் ஃபோன் பண்ணி பேசினாங்க, மெசேஜ் பண்ணாங்க. அதன் பிறகு என்னுடைய உறவினர்கள் எல்லாருமே மோஸ்ட்லி சொந்தக்காரங்களை அவாய்ட் பண்ணுவாங்க, ஆனால் என்னுடைய உறவுகள் எல்லாமே வந்து எனக்கு பாசிட்டிவான ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுக்கா எனக்கு எல்லாமே. வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப மெச்சூரான ஒரு முதிர்ச்சி உங்கள் பேச்சுலேயே தெரியுது. ஸோ விக்னேஷ், நீங்கள் சொல்லுங்கள், வா தமிழா வா ஷோக்குள்ளே போனீங்க, வைரலானீங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸ் பார்க்கும்போது, கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் பாசிட்டிவாக, ஆடா சம டேலண்ட்டாக இருக்கேன்னு. சில பேர் இன்னும் ஆம்பளை பையன் சீரியல் பார்த்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் பார்த்தா, நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்கும்போது மனநிலை எப்படி இருந்தது? முதல்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பார்த்தேன் யூடியூப்ல. ஒரு அம்மா வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, தம்பி உன்னை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப அழகாக பேசியிருக்க, வாழ்க்கையோட யதார்த்தம் உனக்கு தெரியுது. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனால் வந்து அப்படி சொல்லும்போது எனக்கு அது ஒரு பிளெஸிங்காக எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறமா வந்து ரெண்டு மூணு பேர் நிறைய பேர் என்னையே பார்க்குற மாதிரி இருக்குது, சின்ன வயசில் ஒரு அண்ணன். ஸோ நிறைய பேர் பேசியிருந்தாங்க, இந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்தது. நெகட்டிவ் அதுதான்க்கா, ஒரு பாதையில் பகல் இரவுன்னு வரும்போது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். கெட்டதை வந்து நம்ம பார்த்துட்டு ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம வேறு மாதிரி பேசணும், இப்படி பேசணும். ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, சீரியல் பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு. முதல்ல நான் பேசின ஃபுல்லாக கேட்டுருக்கணும், வாழ்க்கையோட எதாவது பற்றி பேசியிருப்பேன். நான் வந்து ஃபுல்லாலாம் சீரியல் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ எல்லாரும் மனுஷங்களுக்கு அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இருக்க போகுது. அது மாதிரி பலர்பட்ட மனிதர்களுடைய கருத்துக்கள் வேறு வேறு மாதிரி இருக்கும். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் கடந்து. ஏன்னா பெரிய உலகம், நம்ம வாழ போகிறது நிறைய வாழ்க்கை ஜாலியாக, அதனால் இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்கணும். அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறோம், நின்றுடணும் அப்படின்னு நின்றுடுவோம். ஸோ வாழ்க்கையும் அப்படியே அங்கேயே நின்றுடும்க்கா. வெரி 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 நைஸ், வெரி மெச்சூர்ட்.
ஸோ நீங்கள் பேசுகிறதுலேயே எனக்கு நல்லா தெரியுது, நீங்கள் வந்து யார் வேணால் பேசிட்டு போங்க, நான் வந்து நல்லது பண்ணுறேன், நல்லது மட்டுமே பண்ணுவேன், நான் அதை நோக்கியே போகிறேன் அப்படின்னு தெளிவாக இருக்கீங்க. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பிளெஸிங்காக எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க. அதில் ஒரு கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு அது எதுவாக இருக்கும். ஒரு சின்ன பையன் 8th படிக்கிறான் போல இருக்கு, என்னுடைய ஐடியை பார்த்துட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் அண்ணா அவன் கிராமத்தில் இருக்க பையன் போல என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ணா ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னான். ஆனால் ஃபோன் பண்ணதுக்கு அண்ணா அவங்க ஷோ நான் பார்த்தேன் கலந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ணா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சின்ன பையன் என்னை அண்ணான்னு கூப்பிட்டது வந்து சொல்லி அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் ஒரு பாட்டி, அந்த பாட்டி வந்து அவங்க பேத்தி வந்து எங்கிட்ட பேசுகிறாங்க மெசேஜில், இந்த மாதிரி எங்கள் பாட்டி சொன்னாங்க வாழ்க்கையோட யதார்த்தம் உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் ஒரு பிளெஸிங்காக எடுத்துக்கிறேன்க்கா. இன்னொன்று நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து என்னென்னா வந்து இப்போ வந்து அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இங்கே வந்து இன்றைக்கி உட்காந்துருக்க முடியாது இல்லைக்கா. ஸோ அதுதான் இப்போ நான் போய் கலந்து டிவியில் அன்றைக்கி அந்த ஷோ மூலிமா எனக்கு தெரியும் இல்லை நாளைக்கு இதை வெளியே எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு. ஸோ நான் மட்டும் தயக்கத்தில் போய் நின்றுட்டு இருந்தேனா இந்த வாய்ப்புகள் எனக்கு வழங்கப்படாமல் போயிருக்கும். அதுதான் எல்லா தடையுமே வரும். ஸோ எது தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போகலான்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய நல்ல கமெண்ட்ஸ் சீரியல் ஆக்ட்ரஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணாங்க. சுந்தரி சீரியல்லேருந்து ஜிஷ்ணு அண்ணா பண்ணியிருந்தாரு. அப்புறம் அதே சீரியல் அரவிஷ் ப்ரோ பண்ணியிருந்தார் கிருஷ்ணா கேரக்டர். அப்புறம் ஸ்ரீகோபி காக்கா பண்ணியிருந்தாங்க. ஆனந்தராகம் சீரியல் ஈஸ்வரி கேரக்டர் பண்ண அனுஷா பிரதாப் பண்ணியிருந்தாங்க. வைஷ்ணவி நாயக்காக பண்ணியிருந்தாங்க. பிரீதா சுரேஷ் அக்கா பண்ணியிருந்தாங்க. ஏமா சிஞ்சு அப்புறம் தஜாயின் அக்கா. ஸோ இவங்க நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் பேர் தெளிவாக சொல்கிறேன். ஆமாங்க்கா எனக்கு தெரியும். அவங்க எனக்கு அனுப்பு பண்ணாங்க. அதுதான்க்கா எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சூப்பர். அப்புறம் நிறைய அந்த ஃபோட்டோகிராஃபிஸ் பண்ணுவாங்களே அவங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ப்ரோ நல்ல நல்ல லைஃப் இருக்குது உங்களுக்கு, நல்ல ஃபியூச்சர் இருக்குது, ஆல் தி பெஸ்ட் தம்பி. அப்புறம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ்லாம். அதுதான்க்கா நான் யோசித்தேன், ஒரு மனுஷன் வந்து முன்னேறும்போது இத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த நல்ல உள்ளங்கள் தான் நமக்கு போதும். இவங்கள மாதிரி ஆளுங்க வச்சுக்கலாம், என்ன மாதிரி ஆள் கண்டிப்பா முன்னாடி போயிடலாம், அது போதும்க்கா எனக்கு. சூப்பர் சூப்பர். சோ வந்து ரொம்ப அவங்களா சொன்ன மாதிரி யதார்த்தமா இருக்கீங்க லைஃப்ல. சரி, இந்த யதார்த்தமான மாணவருக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்க? இப்போ பிஏ தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சு ஒரு மாதம் ஆகுதுக்கா. இப்போ தான் முடித்தேன் நான் அரசினர் ஆடர் கலை கல்லூரி சென்னை நந்தனத்தில் வந்து இப்போ தான் முடித்தேன் பிஏ தமிழ் லிட்ரேச்சர். நீங்கள் பொதுவாக விட படப்படப்படப்படும் வேகமாக பேசுவீங்களா? ஆமாங்கக்கா, எனக்கு பேச்சு போட்டி, இந்த கட்டுரை போட்டி தமிழ் பற்றி டாஸ்க்கு நான் பேசுகிறது ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் சரிக்கா முயற்சி செய்யலாமா? ஆ ஓகேக்கா. உங்களுடைய ஃபேவரட்டான ஹீரோ யார்? எந்த திரைப்படத்தில் அவரை பிடிச்சது? எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும்க்கா. எனக்கு இந்த சிங்கம் படம், பூவெல்லாம் கேட்டுப்பார், அப்புறம் ஆதவன், ஆகியன் இந்த படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகிய கட்டுரை மாதிரி வருதுட்டோம் தமிழ். இந்த படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. எதனால் அவரை பிடிக்கும்? ரொம்ப சின்சியரான டெடிக்கேஷனான பர்சன்க்கா, உழைப்புகளை அதிகமாக கொடுக்குற ஒரு பர்சன். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஏன் நினைத்தேன் வந்தாய் படம் பார்த்துருந்தேன். அதில் வந்து அந்த காதலுக்காக தியாகம் பண்ணுறத ஒரு கதாபாத்திரம். ஸோ தன்னுடைய விரும்பினவங்க தப்பு எதாவது விட்டுட்டு போயிட்டாலும் கூட அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிற அந்த மனப்பான்மை. ஸோ அந்த ஒரு கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அன்னையிலேருந்து எனக்கு இன்றைக்கி சூரிய சார் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட் வருது இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. சரி விக்னேஷ், நீங்கள் சொல்லுங்கள், லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கும். விக்னேஷ்வர் லைஃப்லையும் நிறைய டவுன்ஸ் வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு ரொம்ப சேடான மொமெண்ட், இதுக்காகவே நான் வாழ்க்கையில் சாதிச்சு காமிக்கிறேன்ற ஒரு தருணம் ஏதாவது இருக்கா? ஆ கண்டிப்பாக இருக்குக்கா. சின்ன வயசில் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் என்ன பணம் தான் வேணும், படிக்க நிறைய இது வேணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ அதெல்லாம் என்னென்னா முதல்ல திறமை தான் முக்கியம் இப்போ நம்புகிறேங்க்கா. ஸோ அது இல்லாமல் எல்லாருக்குமே பர்சனலாக ப்ராப்ளம்ஸ் வரும், ஃப்ரெண்ட்ஸோடு வரும், ஃபேமிலியோடு வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது சரி வெளியே போய் நம்ம ஒரு இடத்துல நாலு பேர் நம்மளை பார்க்கணுன்னா ஒரு நல்ல படித்து நல்ல வேலைக்கு போகணும். அது இல்லாமல் வந்து இன்னொன்று வந்து நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் வேலை செய்கிற இடத்துல வந்து நான் ஒரு போரூர் நர்சரியில் கிரீன் லெமன் நர்சரியில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே இந்த மாதிரி வயசான பாட்டியில் வந்து காசெல்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். அவங்க கூட பேசுவேன் ஜாலியா, ஏன்னா நம்ம எல்லாம் யார் வந்தாலும் பேசுற ஆள் தானே. ஸோ அந்த பாட்டிங்க வார வாரம் வந்து காசு கேட்போம். அவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, தம்பி கண்ணா ராஜா ஒரு இடம் வாங்கி போட்டுக்கோ இப்பயே, சரியா நான் பாரு பாட்டி இப்போ இடம் இல்லாமல் கஷ்டப்படுறேன். அந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் ஓகே, நம்ம லைஃப் நோக்கி போகும்போது நிறைய சேமிச்சு வச்சுக்கணும் வாழ்க்கையில, நல்ல உறவுகளையும் சேமிக்கணும், தேவையானதையும் சேமிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரிக்கா. இதுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் ஒரு பாட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஆசிரியரானீங்க, நிறைய நல்ல மாணவர்களை உருவாக்குவீங்க. நானும் வெரி நைஸ். சரி நம்ம இப்போ சீரியல் சைடு வருவோம், நம்ம அதில் தானே வைரல் ஆனோம். சரி விக்னேஷோட ஃபேவரட் சீரியல் அது? எதிர்நீச்சல், சுந்தரி, கயல், இலக்கியா. என்ன லிஸ்ட் பெருசா போகுது. பாண்டவர் இல்லம், இந்த நான் அஞ்சு தாங்க பாக்குறது. சன் டிவி ஆகிறோம். ஆமாங்கா சன் டிவி. சன் டிவில எந்த எல்லாமே பிடிக்கும், இவங்க கொஞ்சம் ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்காங்க. சரி, இந்த எல்லா சீரியலோட டைட்டில் சாங்கும் நீங்க பாடி காட்டியிருக்கீங்களா? ஆனா நம்ம ட்ரெண்ட் ஆனது வா தமிழாவா, வா தமிழாவா டைட்டில் பாருங்களேன். வா தமிழாவா, வா தமிழாவா, உலகை ஆள்வோம் வா. ஏ சூப்பர்டா தம்பி. சரி இப்போ அஞ்சு நாலஞ்சு சீரியல் சொன்னீங்க, அதுல மோஸ்ட் ஃபேவரட் எது?
எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் தான் ஆதி குணசேகரன் சாரா ஏமா அங்க இருக்க அந்த மொத்த பேருமே பிடிக்கும் அந்த டீமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீமே பிடிக்கும் சரி உங்க திடீர்னு அந்த செட்டு கூட்டு போறாங்க அங்க இருக்கிறவங்க யாரு கூடயாவது இங்க வந்து ஒரு டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் யாரோட பண்ணுவீங்க அதான் எனக்கு அங்க இருக்க எல்லாருமே பிடிக்கும் ஒண்ணுதான் என்ன எல்லாரும் வருவாங்களா ஒருத்தர் வருவீங்களா எனக்கு சபரி பிரசாத் அண்ணா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நந்தினி அக்கா ஹரிப்ரியா அக்கா ரொம்ப பிடிக்கும் ரேடு அக்கா பிடிக்கும்க்கா ஒரு ஆட்டு ஒரு கண்ணி இல்லாம இன்னொரு கண்ணு ஆளம் முடியாது அந்த மாதிரி ரேணுகா உடைய குழந்தை வந்து தேனுகாவுடைய குழந்தைய வந்து படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்கு ஆதி குணசேகரன் என்ன சொல்றாருன்னா என் வீட்டு பிள்ளை போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா என் மதிப்பு மரியாதை என்ன ஆகுறது கண்ணி கண்ணி கண்ணின் மணி நீ கேளுமா உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறமா அடையார் வாழ்வில் இங்கே தினம் போராட்டமில்லை உள்ளம் கலங்கிடாதே கயல் வான முந்தனில்லை வெரி நைஸ் சரி ஓகே கயல்ல என்ன கதை போயிட்டு இருக்கு கதை வந்து எப்படி போயிட்டு இருக்கு இப்போ எலியில எனக்கு மேரேஜ் ஆக போகுது ஸோ கயல் மேல ஒரு வீண் பழி போட்டிருக்காங்க என்னன்னா வந்து சூர்யா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை உள்ள கொண்டு வந்துட்டு கயலுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கொண்டு போயிட்டாங்க இப்போ நேற்று எபிசோட்ல வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டார் எலில் ஸோ சூர்யா வந்து தப்பானவன் அப்படின்னு சொல்லி கயல் வந்து அவங்களை தண்டிக்கிற மாதிரி ஒரு கதை கொண்டு போயிட்டு இருக்காங்க கைப்பா 500 எபிசோடுக்கு மேல போயிட்டு இருக்கு பாண்டவர் சுந்தரி டீம் இருக்கு பாண்டவர் இல்லாம இருக்காங்க இன்னொரு டீம் என்ன சொன்னீங்க அப்புறம் இலக்கியா 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 டீம் இருக்கு சரி அஞ்சு டீமும் இருக்கு யார் கூட போய் போட்டோ எடுக்கலாம் சுந்தரி அக்கா கூட தான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன் வாழ்க்கையும் மாத்திருக்கு வாழ்க்கை அந்த அக்கா எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு அந்த கதையில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பார்த்துருக்கு சுந்தரி அழுதுகிட்டே இருக்குன்னு உண்மையை நான் நினைக்கிறேன் அந்த கதை போக்கு வந்து எப்படி போகுதுன்னா தன்னுடைய வாழ்க்கை அது அடுத்தவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண ஒரு கதாபாத்திரம் சுந்தரி அணு அந்த அணு கதாபாத்திரம் தன்னுடைய மன கணவனை கணவன் கல்யாணம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சும் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது சுயநிலை இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நோக்கி போகிற ஒரு கதாபாத்திரம் அவ்வளோ அருமையாக யதார்த்தமாக இருக்கா நான் உண்மையை சொல்கிறேன் அந்த அக்கா மாதிரி யாராலையுமே அந்த கதாபாத்திரம் நடிக்கவே முடியாது ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிமெண்டா பேசுறோம் கண்டிப்பா அவங்க பாக்குற வரைக்கும் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ஓகே அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன அந்த அஞ்சு சீரியலுமே நல்ல சீரியல் ரொம்ப டிஆர்பி ல அதிகமா இருக்கு மக்களால கவரப்பட்ட சீரியல்கள் தான் எதிர்நீச்சல் மூணாவது கயல் நாலாவது ஆனந்த ராகம் அஞ்சாவது இலக்கியா ஆனந்த ராகமே நீங்க சொல்லலையே சொல்லிட்டேன் ஆறாவது பாண்டவர் இல்லம் இந்த டாப் 10 நான் வச்சிருப்பேன் அதுல வந்து எனக்கு ரொம்ப சுந்தரி பிடிக்கும் சோட்டு அண்ணன் ஒருத்தர் இருப்பார் அந்த சீரியல் அவர்கிட்ட சொல்லுவாங்க அண்ணன் நம்ம அண்ணன் இங்க பாருங்க அண்ணன் நம்ம இருக்கும்போது நம்மள ஒருத்தர் நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லை நம்ம இல்லாதப்ப ஒரே ஒருத்தர் நினைச்சா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் அது இன்னைக்கு மனசுல இருக்குக்கா சோ நானும் அப்படிதான் வாழ்ந்துட்டு வரேன் அதனால எனக்கு அது பெருமையா இருக்கு அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது அந்த கேரக்டருக்கும் அந்த ஸ்கிரிப்ட் எழுதின அந்த ஒரு விஜயலட்சுமி மேம் அவங்க ஸ்கிரிப்டர் ஏய் யாரா நீ நடமாடும் கூகுளா இருக்கே வா தமிழா வாவோட ஆங்கரா இருந்த கருப்பாணியப்பன் சார் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தி ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காரு இல்லையா நான் பார்த்த வித்தியாசமான மனிதர்கள் வந்து விக்னேஷும் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அந்த ஆர்டிக்கல் பார்க்கும்போது எப்படி இருந்தது ஐயோ ரொம்ப பெருமையா இருந்துச்சுக்கா ஐயா வந்து தமிழ் பற்றி ரொம்ப அதிகம் உள்ளவங்க கருப்பரணியப்பன் சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவருடைய பிஸி ஷெட்யூல் எவ்வளோ பேர் வைஃபை பார்த்துருப்பாரு அந்த நேரத்தில் என்னை பத்தி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்ததுக்கா உண்மையாவே ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம வாழில வந்து வரம் கிடைச்ச மாதிரி நமக்கு உண்மையாவே ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு நம்ம மேலும் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிற ரொம்ப ஒரு நல்ல விஷயம்க்கா ரொம்ப நன்றி ஐயாக்கு என்னை
என்னைக்குமே மறக்க மாட்டேங்காது. சரி, எல்லா பாட்டும் பாடுறீங்களா? இப்போ ட்ரெண்டில் இருக்கிறதால ட்ரெண்டி பாய் கிட்ட கேட்குறேன். நம்மளோட ஜெயிலர் படத்துலேருந்து காவாலா சாங் வந்துச்சு, இந்த பக்கம் லியோ படத்துலேருந்து நாரணி வந்துச்சு, இதில் ஏதாவது ஒரு பாட்டு பாடுறீங்கன்னா வானு காவாலையாக்கா. அம்மனா, ஓகே கம் ஆன். வா நு காவாலையா, வா 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 நு காவாலையா, வா வா வா. ஏய், அந்த சிங்கர் கூட இவ்வளோ சிரிச்சுக்கிட்டே பாடி இருக்க மாட்டாங்கய்யா. ஸோ இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, ஐ மீன் அப்ரோச் பண்ணியிருக்காங்களா, எங்கள் செட்டுக்கு வாங்க, சீரியல் பாருங்க, இல்லை எங்கள் ஷோ பாருங்க? ஆ, எதிர்நீச்சல் சீரியல் வந்து வைஷ்ணவி அக்கா என்னை கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்கக்கா. ஜனனியோடைய ஃப்ரெண்டாக நடிப்பாங்க அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கயல் சீரியலில் கயலோடைய அண்ணியாக இருப்பாங்க, தனம் அவங்க பேர், ஜானகி அக்கா, அவங்களும் சொல்லியிருந்தாங்க கூட்டு போகிறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்கக்கா. ஓகே ப்ரோ. ஸோ இவங்களுக்கு ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் நான் கொடுக்குறேன், கல்ல 11 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் போகிற எல்லா சீரியலோட டைட்டில் சாங்கும் நீங்கள் பாடுவீங்க, நாங்கள் எங்களுக்காக லைவாக ஒரே ஒரு வாட்டி. காலை 11:30 பாண்டவர் இல்லம், ஆயிரக்காலம் ஆனந்த சொந்தம் பாண்டவர் இல்லம், அண்ணன் தம்பி பாசத்தின் பெயர் தான் பாண்டவர் இல்லம். பகல் 12 மணிக்கு திருமகள், திருமகளே திருமகளே, குலமகளே பூமகளே பொன்மகளே. பகல் 12:30 மணிக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. நெஞ்சே நெஞ்சே நீங்காத செவ்வந்தி நீ, கொஞ்சி கொஞ்சி தோல் சாயும் பொன்னந்தினி. பகல் 1 மணிக்கு பிரியமான தோழி, ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் உண்டு பிரியமான தோழி. பகல் 1:30 புதிய மெகா தொடர் புது வசந்தம், ஆயிரம் ஆயிரம் ஆசை எனக்குண்டு, 100 ஆசைகள் எனக்குண்டு. பகல் 2 மணிக்கு இலக்கியா இலக்கியா. பகல் 2:30 மணிக்கு அருவி அருவி அம்மம்மா அருவி, அழகருவி நீ அருவி. பகல் 3 மணிக்கு மலர் மலரி மலரி தேவதை போலவே வந்தாய். மாலை 6:30 ஆனந்த ராகம், நெஞ்சுக்குள்ள 100 ஆசை ஓ அண்ணா நானும் பேச. இரவு 7 மணிக்கு சுந்தரி சுந்தரி. இரவு 7:30 கயல், கண்ணே கண்ணே கண்ணின் மணி நீ கீழமாம். இரவு 8 மணிக்கு வானத்தை போல அந்த சாமிய நான் பார்க்கல, ஓம் பாசத்தில் தினம் பார்க்கிறேன். இரவு 8:30 மணிக்கு மிஸ்டர் மனைவி காட்சி பூங்காட்சி, என் வாசல் வந்து போவாய. இரவு 9 மணிக்கு இனியா இனியா, பாட்டு பாடவா பாட சொல்லவா. இரவு 9:30 மணிக்கு எதிர்நீச்சலே நீ எழுந்துவா, எதிர்நீச்சலே நீ எழுந்துவா. இரவு 10 மணிக்கு பேரன்பேவா அன்பேவா. சில சீரியல் வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்த சீரியலா இருக்கு, இதெல்லாம் வந்து இப்போ ஆனர் போயிட்டு இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் ரீசெண்டா ஒரு 2-3 வாரம் முன்னாடி வந்து நிறைவு பெற்றதெல்லாம் சொன்னீங்க, அதுக்கும் முன்னாடி நிறைய நல்ல சீரியல்ஸ் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அதுல நீங்க வந்து ரொம்ப லைக் பண்ண சீரியல் இது நந்தினி. கங்கை நதி வைகை நதி பெண் தான் இன்னொரு சித்தியின் கதை. Smiley Trips.com, the domestic and international tour expert. Download Smiley Trips.com app for all your travel needs.